ஹலோ, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பார்ட்னர்ஷிப் சாப்டரில் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. எதுக்கு? பார்ட்னர்ஸ்க்கு இன்கேஸ் ஏதாவது ஆக்சிடெண்ட் இல்லாட்டி டெத் ஆச்சுன்னா, ஓகேயா? ஆக்சிடெண்ட் ஆர் டெத், ஓகே. அதுக்கு ஜாயிண்ட் லைஃப் பாலிசின்னு பேர், ஓகே. அது டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் டைப், செகண்ட் அசட் டைப், ஓகேயா? இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன ஜேர்னல் என்ட்ரி எப்படி புக்ஸாக வரும்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் டைப் பார்க்கலாம். அதில் ப்ரீமியம் பே பண்ணும்போது இட் கோஸ் டு பிஎன்எல் அக்கௌண்ட் அஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர், ஓகே. இட் கோஸ் டு பிஎன்எல் அக்கௌண்ட் அஸ் எக்ஸ்பெண்டிச்சர், அவ்வளோதான், வேறு எதுவும் என்ட்ரி வராது. அதுக்கப்புறம் இது வந்து எவ்ரி இயர் இதே அமௌண்ட் தான், எவ்ரி இயர், அதாவது வாட் எவர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அமௌண்ட், ஓகே, ஓகேயா? அதுக்கப்புறம் சப்போஸ் ஏதாவது பார்ட்னருக்கு ஏதாவது ஆச்சுன்னா, அப்போ இன்சூரன்ஸ் பணம் வரும்போது, ஓகே, அப்போ பேலன்ஸ் ஷீட் டேரெக்டில் இது வரும். ஓகே, பேலன்ஸ் ஷீட்டில் என்ட்ரி வரும்னா ஜேர்னல் என்ட்ரி பேலன்ஸ் ஷீட்டு போகும். பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ஓகே. அகெயின் ஐ ரிப்பீட், பேலன்ஸ் ஷீட்டில் பேங்க்ஸில், பேங்க் அக்கௌண்ட்டில் வரும், பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிடுவோம், ஓகேயா? ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் டைப்பில் ப்ரீமியம் பே பண்ணும்போது எவ்ரி இயர் ஒன்லி பிஎன்எல் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் இன்சூரன்ஸ் போகும். அஃப்கோர்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் பேங்க் அக்கௌண்ட் மைனஸ் ஆகும், ஓகே, கண்டிப்பாக. ஸோ மெயினாக வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் வரும், ஓகேயா? சரி, இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாமா? அசட்டாக இருந்ததுனால், ஓகே, சரி, ப்ரீமியம் பேய்டுக்கு சேம் என்ட்ரி தான், பிஎன்எல் அக்கௌண்ட்டில், ஓகே, எக்ஸ்பெண்டிச்சராக போகும். ஆனால் அதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், எவ்ரி இயர் சரண்டர் வேல்யூன் இருக்கும். சரண்டர் வேல்யூனா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் எடுத்துகிட்டு லெட்டர் சே 25 இயர்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே. ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து ஜீரோ அப்படிம்பாங்க, நோ சரண்டர் வேல்யூ. அதுக்கப்புறம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான், 6 லேருந்து 10, அப்புறம் 11 லேருந்து 25. ஸோ இதுக்கு சரண்டர் வேல்யூ அப்புறம் அப்படி 10% இருக்கும், அப்புறம் இதுக்கு வந்து ஒரு 50% இருக்கும், ஓகேயா? ஓகே, அதாவது சரண்டர் வேல்யூ ஆஃப் த இன்சூர்ட் அமௌண்ட், லெட்ஸ் இன்சூர்ட் அமௌண்ட் இஸ் 1 லேக்னு வச்சுக்கோங்க, அதுக்கு, ஓகேயா? கிளியர்? ஸோ ஃபஸ்ட் இயர், இயர் 25, அதில் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு நத்திங், ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அந்த இயரில், இப்போ லெட்ஸ் இது வந்து 6th இயர்னு வச்சுக்கோங்க, 6th இயர் நீங்கள், ஏன்னா ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு நோ சரண்டர் வேல்யூ, ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு நோ சரண்டர் வேல்யூ, அப்போ ஒன்லி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் தான் போகும், அதாவது வாட் எவர் த அமௌண்ட் யூ பெய்ட் 100%, ஓகே. 6th இயர் புக்ஸ் இருந்ததுனால் அப்போ என்ன இன்சூரன்ஸ், சாரி, சரண்டர் வேல்யூ இருக்கோ அது மட்டும் பேலன்ஸ் ஷீட்டில் போகும். அப்போ நெட் அமௌண்ட் மத்தில் தான் போகும் இன்சூரன்ஸ் ப்ரீமியமுக்கு. அகெயின் ஐ ரிப்பீட், லெட்டர்ஸே இதில் வந்து 100 ருபீஸ் பே பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் 10 ருபீஸ் சரண்டர் வேல்யூனா, இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் 10 ருபீஸ் போகும், இதில் 10 மைனஸ் பண்ணிவிட்டு 90 தான் போகும் பிஎன்எல் அக்கௌண்ட்டில். கிளியர்? அதாவது இந்த 100 ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு, இன்னொன்று பேலன்ஸ் ஷீட்டுக்கு, வாட் ஆர் த சரண்டர் வேல்யூ. கிளியர்? ஓகே, அதுக்கப்புறம் ஆன் ரிசிப்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், சாரி, இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஏதாவது பார்ட்னருக்கு ஆச்சுன்னா சேம் என்ட்ரி தான், பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேயா? ஸோ செகண்ட் கேஸ் வந்து அசட்டாக இருந்ததுன்னா சரண்டர் வேல்யூ கேல்குலேட் பண்ணணும், அதே எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தால் நார்மலாக என்ட்ரி போட்டுட்டே இருக்கணும். ஏன்னா எவ்ரி இயர் இந்த சேம் அக்கௌண்ட் புக்கிங் தான், அதாவது வாட் எவர் த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் யூ பெய்ட், ஓகேயா? ஸோ இதுதான் பார்ட்னர்ஷிப் சாப்டரில் ஜாயிண்ட் லைஃப் பாலிசிக்கு 2 மெத்தட்ஸ், ஓகே. தேங்க்யூ.